ஹலோ, வணக்கம். நம்ம வந்து தமிழ் கிளாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து தமிழ் பேசிக் பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேசிக்கான இலக்கணங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக்ஸுக்கான ஒர்க் ஷீட் தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா மெய் எழுத்தால் நிரப்புக. ஸோ மெய் எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியும். புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் வந்து மெய் எழுத்துக்கள்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பிக்சருக்கு, அதாவது இந்த படத்திற்கு தகுந்த வாக்கில் நம்ம வந்து ஏதோ ஒரு மெய் எழுத்து அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெய் எழுத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஸோ அது கண்டுபிடிச்சி எழுத மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இந்த படம் தெரியல, என்ன அதுக்கு தமிழ் ஆக்கம் தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ் ஆக்கம் நம்ம சொல்கிறோம் சார். நான் சொல்கிற அந்த தமிழ் ஆக்கத்தை வச்சுட்டு ஸோ எப்படி வந்து ஒரு எழுத்து வடிவம் பெறுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ தான் வந்து எங்கே வந்து மெய் எழுத்து வந்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம பேச்சு வழக்கில் ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த மெய் எழுத்து இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ ஆனால் எழுதும் போது நான் சொல்லியிருக்கேன், நம்ம பேசுகிறது வேறு எழுதுறது வேறு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ எழுதும் போது கண்டிப்பாக எந்த இடத்துல வந்து அந்த மெய் எழுத்து இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு அதுக்கு மெய் எழுத்து எழுதணும். ஏன்னா வந்து ஒரு எழுத பேசும் போது வந்து மெய் எழுத்து தான் ரொம்ப மிஸ் ஆகும். மற்ற எழுத்தெல்லாம் வந்து அக்யூரட்டாக வந்து விழுந்துடும், மெய் எழுத்து வந்து டக்குன்னு மிஸ் ஆயிடும். இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே மொதல் ஒரு படம் இருக்குது, அது வந்து பட்டம் இல்லையா. இப்போ இதுவே நான் சொல்லி கொடுக்குற ஒரு தோரணையிலையோ இல்லை நம்ம எழுதும் போது நம்ம எழுதும் போது பட்டம் அப்படின்னா இட்ட அந்த மெய் எழுத்து இட்டுங்கிற அந்த மெய் எழுத்தை நல்லா அழுத்தி நான் வந்து சொல்லுவேன். இப்போ அதுவே இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பட்டம் வானத்தில் பறக்குது அப்படிங்கும் போது நம்ம அதை ஆச்சரியத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், ஏய் பட்டம் பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த முழுமையான பெயர் வந்து நமக்கு அப்போ சொல் பேச்சு வழக்கில் நமக்கு குறைவாக தான் இருக்குது. ஆனால் எழுதும் போது அதோட முழு அதோட பெயர் ஆக்கம் என்னவோ அதுதான் அந்த பொருளோட பெயர் என்னவோ அதை நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேசுறத வச்சுட்டு எழுத முடியாது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா பட்டம். ஸோ ப இட்ட இம் பட்டம். அப்போ வந்து பாருங்கள் ப இட்ட இம் பட்டம். அப்போது எப்படி நீங்கள் உச்சரிக்கணும், ப இட்டம் பட்டம் டம் அப்படின்னு உச்சரித்தாதான் உங்களுக்கு அந்த இட்டு சவுண்டும் ஒரு கடைசியாக வர இம்மு சவுண்டும் உங்களுக்கு கரெக்டாக விலகும். அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது புகைப்படம். ரெண்டாவது படம் என்ன அப்படின்னா வந்து கப்பல். அப்போது நல்லா நான் உச்சரிக்கிறேன் பாருங்கள் கப்பல். அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த வா எழுத்து எல்லா எழுத்துமே அதில் வந்து விழுகுதா கப்பல். அப்போ க இப்ப இல் கப்பல் க இப்ப இல் கப்பல். அப்போது நம்ம பேசும்போது கப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பேச்சு வழக்கில் கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேச்சு வழக்கில் இந்த பொருளோட பெயர் வந்து என்னது நமக்கு வந்து இந்த இப்பு வந்து அடிபட்டு போகுது. ஆனால் எழுதும் போது கப்பல் இந்த இதுதான் எழுதணும். ஏன்னா இதுதான் வந்து என்னது கரெக்டான உச்சரிப்பு. கப் பல் அப்படிங்கிறதா என்னது கரெக்டான உச்சரிப்பு. நம்ம பேச்சு வழக்கில் நம்ம வந்து என்னது நம்ம மொழி நம்ம கொஞ்சம் வேகமாக பேசுவோம், அதனால் நடுவில் இருக்க மெய் எழுத்துல முழுங்கிடுவோம் நடுவில் நடுவில் இல்லையா. ஸோ ஆனால் எழுதும் போது அதை கரெக்டாக எழுதணும். அதனால தான் நம்ம வந்து என்னது பேசும்போது கூட கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும். கப்பல் க இப்ப இல் கப்பல். அடுத்தது மூணாவது படம். ஸோ மூணாவது படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிறது தான் இதோட இந்த படத்தோட இதை வா எழு வார்த்தையை வந்து இங்கே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க, ஊ கொடுத்துருக்காங்க, டேஷ் கொடுத்து ச இல்லைன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, இது வந்து நம்ம வந்து தினசரி வாழ்வியல்ல இதோ இந்த குழந்தை வந்து ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஊஞ்சல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம். ஆனால் இது வந்து ஊஞ்சல் கிடையாது, ஊ இஞ்சாயில் ஊ இஞ்சல் ஊஞ்சல். அதாவது அந்த ஜா போடக்கூடாது இல்லையா,
இந்த ஜ போடக்கூடாது. ஊஞ்சல் ஊஞ்சல். ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான எழுத்து வந்து என்னது, ஊ ஒரு நடுவில் வந்து ஒரு மெய்யெழுத்து மிஸ் ஆகுது. அது மெய்யெழுத்து என்னென்னா ஊ இஞ்சு தான் அதுக்கு மிஸ் ஆகுது. இஞ்சிக்கு வர அந்த இஞ்சி தான் இது. சில இடத்துல இதை இன்னுன்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. அது எங்கே எங்கே அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்ததான் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே வந்து அடுத்த படம் வந்து ஒரு பொம்மை படம் கொடுத்துருக்காங்க. பொம்மை நம்ம தான் வந்து பொம்மைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த தமிழுக்கு கரெக்டான அந்த வார்த்தை என்னன்னா பொம்மை ஆடுகிறது பார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பொம்மை ஏன்னா போதாது, அதை போன்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்த வடமொழியோட ஒரு அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸோ இல்லை அதோட கலப்படமோ கூட நம்ம வந்து சொல்லலாம். ஊஞ்சல்னு சொல்கிறது, பொம்மைன்னு சொல்கிறது. ஸோ ஏன்னா வட மாநிலத்தவர் வந்து இங்கே வந்து அதெல்லாம் நிறையா விற்கிறதுனால, ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிற மூலயமா வந்து நம்மளோட தமிழில் வந்து அந்த வடமொழி எழுத்துக்கள்லாம் சில இடத்துல கலந்து நம்மளோட தமிழோட அந்த கரெக்டான ஒரு தெளிவான நமக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறது வாடிக்கை தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து நம்ம தமிழ் மொழி இடத்துல வந்து அந்த இங்கிலீஷ் கலந்து பேசினாலும் சரி, வடமொழி கலந்து பேசினாலும் சரி, நம்ம எழுதும் போது ப்ராப்பர் தமிழில் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இல்லையா. சரி ஓகே, இப்போ இது படத்தை பாருங்கள். பொம்மை போ இம் மை பொம்மை. ஓகேவா. சரி அடுத்த படம் பாருங்க. ப இந்து பந்து. அப்ப இதை வந்து இப்ப தமிழ்லே சொல்றது இல்லை, பால் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிடுறோம். அப்படியே வந்து தமிழ்ல சொன்னாலும் பந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பந்து என்பதுதான் இதற்கு சரியான உச்சரிப்பு. பந்து ப இந்து பந்து. நான் இந்த வந்து இதை இந்துன்னு சில இடத்துல வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும், சில இடத்துல இதை வந்து இன்னுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த கால சூழலுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கணுமா சொல்லுவேன். ஏன்னா சில வாக்கியங்களும் வார்த்தைக்கு ஏற்றாப்புல இது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கட்டமாக ரெண்டு எழுத்தாக படிப்போம், நாலு எழுத்தாக படிப்போம், அப்புறம் ஒரு சின்ன வாக்கியமாக படிப்போம், அப்புறம் பெரிய வாக்கியங்கள் படிப்போம், புக்கு படிப்போம். இப்படி நம்ம வந்து அப்படியே பேசிக்லேருந்து அப்படியே பெருசாக வரும்போது, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல இந்துன்னு சொல்லணும், எந்த இடத்துல இதை இன்னுன்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி அடுத்தது பாருங்கள். இங்கே ஒரு சேர் இருக்குது. ஸோ சேருக்கான தமிழ் ஆக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்காலி. ஸோ இதுக்கான எழுத்து நா காலி நாற்காலி. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் இப்போ நீங்கள் குழந்தைங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரத்துக்காக கவனிக்கிறீங்கன்னா நல்லா வந்து உச்சரிப்போட தமிழ் வந்து சொல்லித்தரணும். கா தலையை சாட்சி சொல்லு, ஆ தலையை சாட்சி சொல்லு, ஈ நெடு அதாவது நெடு எழுத்துக்கள் எல்லாமே தலையை சாட்சி சொல்லுன்னு நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லும் போது தான் ஓ இதுக்கும் இதுக்கும் ஓசை வித்தியாசம் இருக்குது, இதுனா கொஞ்சம் நீண்டு சொல்லணும், உயர்த்தி சொல்லணும், இதுனா கொஞ்சம் கம்மியாக சொல்லணும், குறைச்சி சொல்லணும் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி துணைக்கால் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா நீண்டு தலையை சாட்சி சொல்லு அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். நாற்காலி நாற்காலி. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லித்தரலனா அதோட உச்சரிப்பு வந்து தப்பாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லணும், தொடர்கால் வந்திருக்கா, சாட்சி சொல்லணும், உயர்த்தி சொல் அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கரெக்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா தமிழோட அந்த பேச்சு வடிவிலையோ இல்லை ஒரு புக்கு படிக்கும் போதோ வந்து என்ன அது ரொம்ப அழகாக இருக்கும். சரி அடுத்தது பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பிக்சர் கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், நானே சொல்கிறேன். இது வந்து சங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேச்சு வடிவில் வந்து எப்படி சொல்லுவோம்னா சங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஃபாஸ்ட்டாக சொல்லுவோம். ஆனால் அதோட கரெக்டான அப்போ வந்து என்னது, நம்ம ஃபாஸ்ட்டாக சொன்னால் அதில் என்னென்ன எழுத்து இருக்குங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ நம்ம வந்து உச்சரிப்பை
கான்சென்ட்ரேட் பண்ணி மெதுவாக சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள என்னென்ன எழுத்துக்கள் இருக்குங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு எழுதணும் இல்லையா, ஸோ அப்போ எழுத்துக்கள் நமக்கு இங்கே அவசியப்படுது. சரி, அடுத்தது இங்கே பாருங்கள், ச இங்கு சங்கு. ச சங்கு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடற்கரையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் ஒரு ஒரு உயிரினம் இல்லையா, சங்கு. ச இங்கு சங்கு. சரி, அடுத்ததை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். அடுத்த படம் புத்தகம். புத்தகம். ஸோ இதையும் வந்து எப்படி வந்து அந்த சேரை வந்து நாற்காலின்னு சொல்கிறது வந்து நிறைய பேரில் என்னையும் சேர்த்து நம்ம வந்து அதை விட்டுட்டோம். அதே மாதிரி புத்தகம்ங்கிற அந்த ஒரு சொல்லையும் வந்து ஏதோ ஒரு கட்டுரையிலையோ, ஏதோ ஒரு தமிழ் ஒரு கதையிலையோ, இல்லை வந்து ஒரு தமிழ் ஒரு உரையாடல்லையோ அப்படி கேட்டால் தான் உண்டு புத்தகம்ங்கிற இந்த ஒரு வார்த்தை. மற்றபடி நம்ம வந்து என்னது புக்குங்கிற நம்ம அந்த நம்மளோட அந்த லாங்குவேஜ்க்கு நம்ம வந்து சொல்கிறோம். சரி, ஓகே, அடுத்தது புத்தகம் பாருங்கள். ஸோ புத்தகம் இப்போ வந்து சொல்லும் போது பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த எழுத்து என்னென்ன எழுத்து வருது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் வேகமாக உச்சரிக்கும், இப்போ இதை நிறுத்தி நிதானமாக உச்சரிங்க பார்ப்போம். புத்தகம் பூ இத்த க இம் புத்தகம் பூ இத் த க இம் புத்தகம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து ஒரு விலங்கு இருக்குது. அது என்ன விலங்கு அப்படின்னா குரங்கு. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விலங்கு இருக்குது. அது என்ன விலங்கு அப்படின்னா குரங்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சாரி, ஏதோ ஒரு ஒரு குரங்கு போகுது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ குரங்கு போகுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரங்கு கிடையாது, இதோட உண்மையான உச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வாலி அப்படின்னா இன்னொரு பெயரும் உண்டு இல்லையா. சரி, ஓகே, குரங்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதோட கரெக்டான உச்சரிப்பு என்னென்னா குரங்கு என்பது தான் இதற்கு கரெக்டான உச்சரிப்பு. அப்போ அந்த வாக்கில் நம்ம எழுதணும்னா குரங்கு, குரங்கு. அப்போ இங்கு தான் இங்கே மிஸ் ஆகுது இல்லையா, இங்குங்கிற இந்த மெய்யெழுத்து தான் இங்கே வந்து மிஸ் ஆகுது. அப்போ இப்போ இந்த மெய்யெழுத்துலாம் மிஸ் ஆகுறது மூலியமாக, இப்போ நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணுறது மூலியமாக உங்களால் இப்போ வந்து கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும் இல்லையா, ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு உங்களால் வர முடியும். ஓகே, அப்போது இதுக்கு வந்து இந்த எழுத்து தான் மெய்யெழுத்து தான் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களால் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கரெக்டான உச்சரிப்பு வந்து என்ன வரும், வந்து விழுகும் வாயில். சரி, இதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ண மறந்துட்டோம், லாஸ்ட்டாக ஃபில் பண்ணலாம். சரி, அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு பறவையோட பேர் வந்து ஆ இன் தை. ஆந்தை. ஆ இன் தை ஆந்தை. அப்போது இந்த இடத்துலையும் இதை இந்துன்னு உச்சரிக்க வேண்டிய ஒரு சூழல் அமையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல இந்துன்னு இந்த இடத்துல இந்துன்னு சொல்லணும் அப்படின்னுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆ இந்தை ஆந்தை. சரியா? சரி, இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்க, ஒரு பறவை, அது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பறவை, காகம். அப்போது காகம் அப்போ நீண்டு சொல்லணும் இல்லையா, காகம் காகம். அப்போ நீண்டு சொல்லணும், உயர்ந்து உசத்தி உச்சரிக்கணும் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். காகம், ஏன்னா துணைக்கால் வந்துருக்கு இல்லையா, காகம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து ஒரு டி ஷர்ட் இருக்கு. ஸோ அதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டை. ச இட்டை சட்டை. ச இட்டை சட்டை. அப்போ என்ன மெய்யெழுத்து இங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டுங்கிற இந்த மெய்யெழுத்து மிஸ் ஆகுது. சரி, அடுத்தது பாருங்கள், இது வந்து என்னது, ஒரு கடல்வால் உயிரினம், இல்லைன்னா ஒரு நீர்வாழ் உயிரினம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நண்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல கிராப் இல்லையா, நண்டு. அப்போது நண்டுக்கு எத்தனை சொல்லி இன்னு வரும் அப்படின்னா மூன்று சொல்லி இன்னு வரும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கற்றுக்கிறதுக்கு தனியாக கிளாஸ்லாம் வரும். இப்போ எழுத எழுத படிக்க எழுத படிக்க நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே நன்றி என்ன எத்தனை சொல்லி ரெண்டு சொல்லி இன்னும் வரும், நண்டு எத்தனை சொல்லி இன்னும் வரும், மூணு சொல்லி இன்னும் வரும், வணக்கம் எத்தனை சொல்லி நான் வரும், மூணு சொல்லி நான் வரும். ஸோ எழுத்துக்களை அடிக்கடி பார்க்கறது மூலியமாகவும் அடிக்கடி படிக்கிறது மூலியமாகவும் ஈஸியாக பழக்கமாயிடும். ஏன்னா எனக்கும் வந்து நானும் ஆரம்பத்துலேருந்து தானே வந்திருப்பேன். ஸோ எனக்கும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது இல்லை. இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா பழக்கம்,
நாளுக்கு நாள் வந்து தமிழை எழுத்து படிக்கிறது மூலியமாகவும் தமிழ் புக்ஸை படிக்கிறது மூலியமாகவும் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போ படிச்சுக்கிட்டே இருப்பீங்களான்னா அப்படி கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் நம்மளால் ஒரு கதை புக்கோ இல்லை ஏதோ ஒரு குமுதமோ ஒரு ஏதோ என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படியே புக்குனால் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஆசிரியர் எழுதுன ஒரு சுஜாதா எழுதுன அவர் ஒரு புக்கோ அந்த மாதிரி நான் சொல்லுவேன். சாதாரண ஒரு கதை புக்கு ஒரு கடலை வாங்குகிறோம் ஒரு பேப்பர் வந்து ஓ ஏதோ ஒரு கதை அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ரொம்ப சாதாரணமாக நான் சொல்கிற விஷயம் அதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து சும்மா ஒரு இதை படிச்சீங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப தமிழ் வந்து ரொம்ப ஈஸி. சரி, அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையோட பேர் என்ன? வாத்து. ஆனால் வந்து நம்ம வந்து வாத்துன்னு சொல்வோம். ஆனால் வந்து வா இத்து வாத்து அது நெடில் குரில் வா கிடையாது, நெடில் வா வாத்து. நம்ம சொல்லும் போது நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா அது வந்து எல்லா மொழிக்கும் அது உண்டு. அது வந்து தமிழுக்கு மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமட்டிக்கலாக அப்படி கரெக்டாக வந்து நம்ம பேசுவோம். பட் அவங்க வந்து அது கிராமர் இலக்கணம் அது கரெக்டான ப்ரனவுன்சியேஷன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷீ ஹீ டே வி அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவோம். அவங்க வந்து ஷீஸ் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து வாட் அப்படின்னு அவங்க அந்த அந்த என்ன சொன்னாங்கன்னே நமக்கு ஷீஸ் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க மொழியை கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மொழி நம்ம வேகமாக பேசும்போது நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க எழுதும் போது எப்படி கரெக்டாக எழுதுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் இலக்கணம் இதில் நம்ம கரெக்டாக எழுதுறோம். அவ்வளோதான், இது எல்லா மொழிக்கும் உண்டானது. நம்ம தமிழ் மொழி தான் நம்ம வந்து இப்படி பேசுகிறோம்னால எல்லா நாட்டிலையும் எல்லா மொழியும் அவங்க கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. ஏன்னா இது நமக்கு தெரியும், தெரிஞ்சதை நம்ம வந்து பழகுனா தான் நம்ம கொஞ்சம் வேகமாக தான் செய்வோம். சரி, அடுத்தது பாருங்கள். ஓநாய். ஓ நாய் ஓ நாய் ஓ நாய் ஓநாய். ஸோ ஓநாய் அப்படிங்கிறது ஒரு விலங்கு இல்லையா. ஓநாய் ஓநாய் அப்படிங்கிறது ஒரு விலங்கு. ஸோ இப்போ வந்து இது நோநாய் மாதிரியே வந்து சில நாய்கள்லாம் வர வந்திருக்கு இல்லையா. சரி ஓகே, ஓநாய் ஓநாய். அடுத்த கடைசி படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு சீப்பு. ஓகேவா, சீப்பூ 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 அப்படின்னோடனே நம்ம அந்த நெடில் சி குரில் சி எழுதக்கூடாது, நெடில் சி தான் எழுதணும். சீப்பு இப்போ நான் வந்து சில எடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். இப்போ புத்தகமாக இருக்கட்டும் நாற்காலியாக இருக்கட்டும் நம்ம இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது இல்லை, அதுக்கு பதிலாக இங்கிலீஷ் வந்து பயன்படுத்துகிறோன்னா நம்ம இப்போ இந்த சீப்பே பயன்படுத்துறது இல்லை இல்லையா. நம்ம இந்த பொருளே பயன்படுத்துறது இல்லை, அப்புறம் தானே இதோட உச்சரிப்பு வருது. ஸோ அது மாதிரி ஆயிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் எழுத்து எழுதிட்டேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தே ஈஸியாக வந்து இந்த மெய்யெழுத்தை ஃபில்லப் பண்ணிடலாம். இப்போ என்னென்ன மெய்யெழுத்து எந்தெந்த வார்த்தையெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நீங்களே பார்த்து எனக்கு சொல்லிடலாம். இப்போ அடுத்து ஃபஸ்ட் இது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது படம். சரி, நாலாவது படத்தில் என்ன மிஸ் ஆகுது நீங்கள் இந்த இதே பார்த்து சொல்லுங்கள். பொம்மை இம்ம மிஸ் ஆகுது, அப்போ இம்மைங்க எழுதணும். அடுத்தது பந்து, அப்போ என்ன எழுத்து மெய்யெழுத்து மிஸ் ஆகுது, இந்துங்கிற மெய்யெழுத்து மிஸ் ஆகுது. அடுத்தது நாற்காலி, அப்போ இருங்கிற இந்த மெய்யெழுத்து இங்கே மிஸ் ஆகுது. இரு சங்கு இங்கு இங்குங்கிற மெய்யெழுத்து மிஸ் ஆகுது, அப்போ இங்கு. அடுத்தது புத்தகம், புத்தகம்ங்கிறது என்னது இந்த இத்துங்கிற மெய்யெழுத்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ புத்தகம் இத்துங்கிற இந்த எழுத்தை போடலாம். சரி, அடுத்தது குரங்கு எழுதியாச்சு. ஆந்தை, இங்கே பாருங்கள் ஆந்தை இந்து மிஸ் ஆகுது, இப்போ இந்துங்கிற இங்கே மெய்யெழுத்தை நம்ம எழுதுவோம். அடுத்தது காகம், காகம்க்கு காகம்க்கு இம்முங்கிற மெய்யெழுத்து மிஸ் ஆகியிருக்கு. அடுத்தது சட்டை இட்டுங்கிற இந்த மெய்யெழுத்து சட்டைங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே விடுபட்டிருக்கு. சரி, அடுத்தது நண்டு, இப்போ மூணு சொல்லி இன்னு வரணும் இல்லையா. ஸோ மூணு சொல்லி இன்னுங்கிற ஒரு மெய்யெழுத்து இங்கே விடுபட்டு போயிருக்கு. அடுத்தது வாத்து, ஸோ வாத்து இத்துங்கிற இந்த மெய்யெழுத்து மிஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஓனா ஈ இங்கே மிஸ் ஆகிருக்கு, சீப்புக்கு இப்பு மிஸ் ஆகிருக்கு. சரி ஓகே, இப்போ மெய்யெழுத்தால் நிரப்புக அப்படிங்கிற இந்த ஒர்க் ஷீட் வந்து முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்த எல்லா மெய்யெழுத்தோட எழுத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ ஒரு நல்ல ஒரு பயிற்சி வகுப்பாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
கடைசி எழுத்தான நான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நாவோட உயிர்மை எழுத்துக்கள் வந்து அதோட ஆர்டர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு வரை கட்டமாக இதை முடிச்சிட்டோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு காலங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்க்கலாம்.